நோய்கள் உற்பத்தி ஆகுது. ரொம்ப கவலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து லங்ஸு, பயத்தில் அதிகம் இருக்கிறவங்களுக்கு வந்து சிறுநீரகம், இது மாதிரி பொறாமை குணம், இந்த மாதிரி ஒவ்வொரு குணம் வந்து எதெல்லாம் நீடிக்குதோ நம்ம உடம்புல, நீடிப்பது தான் நீடிக்கின்ற உணர்வு தான் உணர்ச்சியாக மாறி உடலை பாதிக்கக்கூடிய ரசாயன மாற்றங்களாக ஏற்பட்டு நோயை வந்து கெடுக்குது. அதை நம்ம புரிதல் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அகப்போராட்டம் நின்றுடுது இல்லைங்களா. நமக்கு அங்கே வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னே எல்லாமே பிரவாகமாக இயங்கும் போது ஆரோக்கியமான நம் உடலுக்கு தேவையான ரசாயன மாற்றங்கள் மட்டுமே நடந்துட்டுருக்கு. அதனால் மன ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து இந்த ஞான புரிதல் நம்மளை அனைவரையும் விடுவிக்குதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. நம்ம வந்து அந்த வகையில் நம்ம கேம்பில் கலந்துட்டவங்களுக்கு, இந்த புக்கு படித்தவங்களுக்கு பல நோயிலிருந்தும் விடுபடுறோம். ஆனால் நம்ம அதை யாருமே சொல்கிறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட், புரிதலினால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட், நல்லபடியான சைடு எஃபெக்ட்னு வச்சுக்கலாம் நம்ம, ஓகேங்களா. அதனால் அதுக்கு தான் இந்த புரிதல் வந்து நம்ம ரொம்ப வலியுறுத்துகிறோம். இன்னொன்று, ஏன் புரிதல் உறுதிப்படுத்தணும்னு சொல்கிறோம், என்ன புரிஞ்சுக்கிட்டோம் உண்மையில் வந்து நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நிர்வகிக்கிற பொறுப்பு நமக்கு இல்லைங்கிறத மட்டும்தான் புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக இதை சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நிர்வாகம் செய்கின்ற எந்த பொறுப்பும் நமக்கு இல்லை என்ற ஒரு புரிதலுக்கு நம்ம வரோம். இந்த புரிதல் இவ்வளோ தான் புரிதலா? ஆமாம், இதை தான் மூணு நாள் சொல்லி தரீங்களா? ஆமாம், இதைத்தான். இந்த புரிதல் வரத்துக்குத்தான் பலர் பல போராட்டங்கள் செஞ்சு பல வருடங்கள் கழித்து இந்த ஞானத்துக்கு வராங்க. நம்ம மூணு நாளில் வரோம், ஒரு வினாடியில் ஏற்படக்கூடிய புரிதல் தான் ஐயாவும் சொல்லிட்டாங்க. இந்த ஒரு புரிதல் தானு இந்த எளிமையை நம்ம தவற விட்டக்கூடாது இல்லையா. உண்மை எப்பொழுதும் எளிமையாகத்தான் இருக்குது. நம்ம அதை எளிமையாக அணுகாததுனால என்ன பண்ணிடுறோம், கைக்கு கிடைச்சும் தவற விட்டுறோம். அப்படி தவற விடுதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கன்ஃபர்மேஷன் கேம்பே ஆக்சுவலாக நாம் பண்ணுறோம். இது வந்து நம்முடைய கன்ஃபர்மேஷன் கேம்பில் இது மூன்றாவது கன்ஃபர்மேஷன் கேம்ப் ஆக்சுவலாக நமக்கு. இதுவரையிலும் பண்ணது பார்த்திங்கன்னா, ஒரு கேம்ப் ஃபஸ்ட்டு பண்ணோம், அதுக்கப்புறம் ஜூம் மீட்டிங்கில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேம்ப் பண்ணோம், அப்புறம் சென்னையில் ஒரு நாள் வச்சோம் கன்ஃபர்மேஷன் கேம்ப். இது நாலாவது கேம்ப். இந்த கேம்ப் வந்து ஃபோர்த் டைமாக பண்ணுறோம். ஏன் இந்த கன்ஃபர்மேஷனா, இது சிம்பிளாக இருக்குது இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா எங்கெங்கேயோ தேடி அலைகிறாங்க. இது இதுதான் இல்லை, இதை கடந்து ஏதோ இருக்கோங்கிற சந்தேகம் எழுந்துருச்சுன்னா இதை வேலை செய்யாது. நீங்கள் வேலையை முடிச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டால் தான் இது ஒர்க் ஆகும். எப்போ நம்ம இது இல்லை, இதை தாண்டி ஒன்று இருக்குதுன்னு அறிவு முடிவு பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம ஏற்கனவே இந்த ஞான விடுதலையே ஒரு கதை ஒன்று ஐயா போட்டிருப்பாங்க, நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. சிந்தாமணிக்கல் என்று சொல்லக்கூடிய அரிய வகை மாணிக்கக்களை தேடி ஒருத்தங்க போகிறான், ஒரு காட்டுக்கு போகிறான், அதை ஒன்று சொல்லி அனுப்புகிறாங்க, நீ வந்து இது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, நீ இதுக்காக கடுமையாக போராடி இருக்கணும், தேடி இருக்கணும், விரதங்கள் பல இருந்திருக்கணும், பல ஜென்மமாக உனக்கு இதை தேடி இருந்தினா தான் ஒரு இந்த ஜென்மத்தில் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு கருத்துக்களோடு அவன் தேடப்போகும்போது அவன் தேடுற அரை மணி நேரத்தில் அந்த கல் கிடைச்சிருது. ஆனால் அவனுக்கு என்னென்னா, இது உடனே கிடைச்சா அந்த கல்லாக இருக்காது அப்படின்ட்டு கிடைத்த அந்த சிந்தாமணி கல்லை கீழே போட்டுட்டு மறுபடியும் தேட ஆரம்பிச்சிடறாங்க. என்னாச்சு, ஒரு அதிர்ஷ்டம் வந்தும் இந்த முன்கருத்து நம்ம கூட நிறைய இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அதனால் என்னாச்சுங்க, இதை விட்டுட்டு மறுபடியும் தேட ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, கைலாசுக்கு போகணும்னு நினைக்கிறோம், இமயமலை உச்சிக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஒரு 1000 பேர் முயற்சி பண்ணி போகிறாங்கன்னா அதில் 5 பேர் தான் போய் சொல்லுவாங்க. அவ்வளோ வந்து மலையில் ட்ரெக்கிங் மாதிரி மேலே ஏறி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பாதி தூரத்தில் முயற்சிக்கு விட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு மேலே முடியாமல் பசியாக நடக்க முடியாமல் தடுமாறவங்க இருப்பாங்க. இதெல்லாம் கடந்து ஒரு 5 பேர் மேலே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த இடத்தினுடைய உன்னதம் எப்படி இருக்கும், அச்சீவ் பண்ணிட்டோம் நம்ம வந்து சேர்ந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம்னு ஒரு பூரிப்பு, ஒரு அச்சீவ் பண்ண ஒரு இது இருக்கும். இதே ஒரு 50 பேர்த்த ஒரு ஃப்ளைட்லேயோ ஹெலிகாப்டரில் கூட்டி போய் அங்கே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு பிக்னிக்கில் இது ஒரு இடம் அவ்வளோதான், எத்தனையோ இடம் பார்த்தேன் அதில் இது ஒரு இடம் அப்படின்றவாங்க. அப்படித்தான் இந்த ஞானம் என்பது பல ஆண்டுகளாக தேடி ஒரு கையெறும் நிலையிலாக சரணாகதி அடைந்து அடையக்கூடியவருக்கும், இப்போ நம்ம ஒரு 50 பேர் உட்காந்துட்டு இந்த புரிதல் நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நிர்வகிக்கின்ற எந்த பொறுப்பும் நமக்கு இல்லை அப்படி புரிஞ்சுக்கிறதுனால வர்றது ரெண்டும் ஒன்று தான். அவங்க எல்லா முயற்சியும் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு தோற்று போய் அங்கே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எளிதான அந்த புரிதல் மூலமாக நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு முடிவுக்கு வரோம். ரெண்டும் ஒன்று தான், ஆனால் அவங்க அதுக்கு வச்சிருக்கிற மதிப்புக்கும்
நாம் வச்சிருக்கிற மதிப்பும் குறைஞ்சி போயிடும். ஏன்னா ஹெலிகாப்டரில் போய் மேலே இறங்கிட்டோம், நம்ம என்ன தோணும், ஜாலியாக வந்துட்டோம், வேணா கீழே பார்த்த மாதிரி இது ஒரு இடம் அவ்வளோதான் போம். அப்படி இல்லாமல் மிக ஒரு அரிய இடத்தை நமக்கு கிடைச்சிருக்குங்கிற இந்த உயர்வை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இரண்டு பேரும் ஒரே நிலையில் தான் இருக்கணும்னு அர்த்தம். அடைந்த விதம் வேறா இருக்கலாம், ஆனால் அடையப்பட்ட இடம் வந்து ரெண்டு பேருமே ஒன்று தான். அவங்க 40 ஆண்டுகள் தேடி வந்ததுனால அதுக்கு ரொம்ப உயர்வு அதிகம் என்றோ, நம்ம வந்து உடனடியாக புரிதல் ஏற்பட்டதுனால இந்த உயர்வு கம்மிங்கிறதோ கிடையாது. அந்த வந்து சேர்ந்த இடம் ரெண்டுமே ஒன்று தான், நம்மோடு நாம் முரண்படாத நிலை தான் இது. ஓகேங்களா? இந்த புரிதல் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய புரிதல் இதுதான், இதை கடந்து எதுவும் இல்லை என்ற ஒரு உறுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, மறு சந்தேகம் என்பதே எழாது. அதனால தான் இந்த கன்ஃபர்மேஷன் கேம்ப் என்பது இந்த ஞானத்தை உறுதிப்படுத்துவது ஒவ்வொரு கேம்ப்பில் கொடுத்தாலும் அதற்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பு.